பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கே பிறந்த, சென்னையில் பிறந்த, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக உயர்வு பெற்றிருக்கின்றார்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா. பாரதிய ஜனதா கட்சியில் பல தமிழர்கள் உச்சகட்டமாக பல பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு பூத்து தலைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் மிக உயரமான பொறுப்புக்கு செல்ல முடியும் என்று நேற்று தமிழகத்தில் நம்முடைய பூத்து தலைவர்களை பார்த்து பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார். ஒரு பூத்து தலைவரும் கூட இந்த கட்சியில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் செல்லலாம். 1982 குஜராத்தில் ஒரு பூத்தினுடைய தலைவராக இருந்த அமித்ஷாஜி அவர் பேசும்பொழுது, நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2023 ஒரு பூத்து தலைவராக இருந்து அகில இந்திய தலைவராக வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக கூட நான் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த மாதிரி நம்ம கட்சியில் மட்டும்தான் ஒரு பூத்து தலைவர் எந்த பொறுப்புக்கும் செல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. எந்த பொறுப்பாக இருந்தாலும் எல்லா பொறுப்பு பிரதமர் உட்பட. ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவசரப்படுறாருன்னு தெரியல, நாலு நாளாக ரொம்ப அவசரப்பட்டு இருக்கார். காரணம் என்னென்னா, முதலமைச்சருக்கே பயம். அவரை தாண்டி அடுத்த திமுகவினுடைய தலைவராக சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வருவதற்கு தயாராகிவிட்டார். ஏன்னா இப்போ கட்சியே வந்து கனிமொழி அவங்களை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மட்ட தலைவர்கள் எல்லாமே திமுகவில் பெரிய அதிருப்தி அவங்களுக்கு. அவங்கெல்லாம் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அடுத்த தலைவராக வர வேண்டும் என்று எல்லாருமே அவங்க பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உருட்டி பெரட்டி அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல் 3G மூணு ஜென்ரேஷன் குடும்பம், 3G 2G திமுக ஊழல் பண்ணிச்சு. இன்றைக்கி 3G மூன்றாவது தலைமுறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைக்கு டெப்டி சிஎம்மாக பண்ணி கட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் முதலமைச்சருக்கு ஒரே ஒரு சவால் விடுக்கின்றேன். எங்களுடைய கட்சியில் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல் ஒரு பூத்தினுடைய தலைவரை கூட உயர்த்தி இந்தியாவுடைய எந்த பொறுப்புலையும் உட்கார வைப்போம். நீங்கள் கோபாலபுர குடும்பத்தில் பிறந்தால் மட்டும்தான் உங்கள் கட்சியில் பொறுப்பு. கனிமொழி அவர்களாக இருந்தாலும் கூட இணை பொதுச் செயலாளர்னால் கோபாலபுர குடும்பத்தில் பிறந்திருக்கணும். அடுத்த திமுக தலைவராக வருவதற்கு தொண்டர்கள் அவங்க பக்கம் போகிறாங்க, அதுவும் கோபாலபுரத்தில் தான் பிறந்திருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகணும்னா கூட கோபாலபுர குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும். டிஆர் பாலுவை நீங்கள் அமைச்சராகணும்னா கூட மூன்றாவது தலைமுறையாக டிஆர் பாலு அவருடைய மகனாக தான் இருக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிதாக அமைச்சராக்கணும் அப்படின்னா அவர் இவருடைய பையனாக திருச்சியிலிருந்து இருக்கணும். அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழகத்தில் ஜனநாயகத்தை ஒரு கட்சி குழி தோண்டி புதைச்சிருக்குன்னா அது சாத்சாத் திராவிட முன்னேற்றக் கழகம். எல்லா இடத்துலையும் வந்து குறுநில மன்னர்களாக திருச்சிக்கு ஒருத்தர், சென்னைக்கு ஒருத்தர், கோயம்புத்தூர் ஒருத்தர்னு குறுநில மன்னர்களை உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து வெட்கப்பட வேண்டும். கருணாநிதியினுடைய மகனாக இல்லை என்றால் இன்றைக்கி ஸ்டாலின் என்பவர் இந்த பதவியில் உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டரும் கூட அவனாக வளர்ந்து இந்த கட்சியில் ஒரு ஒரு பொறுப்புக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கி நான் சவால் விடுக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவருடைய மகனாக இல்லைன்னா இந்த பொறுப்பில் உட்கார்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? எம்எல்ஏவாக இருக்கலாம், மக்கள் பணி செஞ்சுருக்கலாம், போகலாம் வரலாம். அதனால் ஒரு மூன்றாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் ஒரு இனிஷியலை வச்சுக்கிட்டு கருணாநிதி என்கின்ற புனைப்பெயரை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு சொன்னால் அதை வெட்கி நான் தனை குலுகின்றேன். இல்லையா, நாங்கள் ஆட்சியில் நின்று ஜெயித்தோம் அப்படின்னா அதெல்லாம் திமுகவில் யார் நின்னாலும் ஜெயிக்கலாம், நீங்கள் தான் நிற்கணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் இப்போ அஸ்திவாரத்தை 1967 49 கட்சி துவங்கும் போதே போட்டு போயிட்டாங்க. நீங்கள் திமுகவில் கிளை தலைவரை கொண்டாந்து வச்சா கூட சேப்பாக்கில் ஜெயிச்சுட்டு போவாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் நாங்கள் ஜெயிச்சு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால் தலைவராகிட்டு அந்த பொய்யெல்லாம் கோபாலபுரத்துக்குள்ளே வச்சுக்கங்க. அதனால் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1950 குஜராத்தில் சாதாரணமான ஒரு வீட்டில் பிறந்து மக்களுடைய அன்பை பெற்று மூன்றாவது முறை 2024 நம்முடைய பிரதமர் இருக்க போகிறார். எங்கள் கட்சியினுடைய சித்தாந்தம் பூத்திலிருந்து மேலே வந்து கொண்டே இருப்பார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை தெரியாமல் அவர் பேசுவது அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியவில்லை என்பதை மட்டும்தான் காட்டுது. ரெண்டாவது, நேற்று முதலமைச்சர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். 9 காலமாக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கு, 10வது ஆண்டு என்ன செய்ய போகிறோம், நீங்கள் 10 என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. நேற்று பார்த்தா இல்லை, டிஆர் பாலு அவர் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்து ரோடு போட்டார் அப்படின்னு ஒத்துக்கிறேன். டிஆர் பாலு அவர் மட்டும் ரோடு போடல, டிஆர் பாலு அவர்கள் என்ன ரோடு போட்டாங்களோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி 40 கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவே தினமும் போட்டுட்ருக்கோம், நீங்கள் 9 கிலோமீட்டர் போட்டுட்ருந்தீங்க. அப்படி டிஆர் பாலு சரியாக வேலை செஞ்சிருந்தால் 2009 ஏன் மன்மோகன் சிங் அவர்கள் டிஆர் பாலுவுக்கு மறுபடியும் தன்னுடைய கேபினட்டில் சேர்த்துக்கல? ஏன்னா 2004 இருந்து 9 வரை
இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் அமைச்சர் யாருனா திமுகவுடைய அமைச்சர்கள் தான், குறிப்பாக டிஆர் பாலு, ஏ ராஜா அவர்கள். அதனால தான் மன்மோகன் சிங் அவர்களை 2009-14 கேபினட்டில் டிஆர் பாலுக்கு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன், இதை நீங்கள் கொள்ளையடித்திருக்கின்றீர்கள் என்று கொடுக்கல. 2G ராஜா அவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்க்கு மதிப்பு கொடுக்காம அவரே தன்னை பிரைம் மினிஸ்டராக டிக்ளேர் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எங்ககிட்ட 38-37 எம்பி இருக்கிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு 2G ஊழலை பண்ணிங்க. பிரைம் மினிஸ்டர்கிட்ட அனுமதி கூட வாங்காமல் 2G ஆக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து ஊழல் பண்ணிங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்திய அளவில் ஒரு மோசமான ஊழல் வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னா 2004-14 வரை திமுகவினுடைய அமைச்சர்களால் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி 9 ஆண்டுகள் இருக்கும். பிஜேபியில் ஒரு அமைச்சர் ஒரு குண்டூசியை திருடிட்டான்னு சொல்ல முடியுமா? ஒரு குண்டூசியை திருடினா ஆஃபீஸ்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போனான்னு சொல்ல முடியுமா? அந்தளவுக்கு க்ளீனான கவர்மெண்ட் வயிறு எரியத்தானே செய்யும். 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய திமுக ஆட்சி ஊழலுக்கு பேர் வாங்கியிருக்கு. அதனால தான் நீங்கள் பால்வளத்துறை அமைச்சரை மாற்றினீங்க. ஏன் மாற்றினீங்க? பால்வளத்துறை அமைச்சரை மாற்றுவதற்கான காரணம் என்ன? ஊழல் செஞ்சிருக்காருன்னு தான் நீங்கள் மாற்றினீங்க. நிதியமைச்சர் பிடிஆரை ஏன் மாற்றினீங்க? டேப்பில் வந்து எங்களுடைய முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுக்கு தானே மாற்றினீங்க. அதனால் ஊழலுக்கு பெயர் வாங்கிய திமுக, அந்த ஊழல் கூடாரங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை தரம் தாழ்ந்து செல்லவில்லை. 9 ஆண்டுகள் எங்களுடைய சாதனை மக்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு உயர்த்திருக்கோன்னு தெரியும். உக்ரைன்லேருந்து நாங்கள் பசங்களை பத்திரமாக கீரல் இல்லாமல் கூட்டு வருவோம். ஆனால் இங்கேருந்து உங்கள் குழு என்ன பண்ணால், தமிழ்நாடு பவன் போய் ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து 2 கோடி ரூபாய்க்கு பில் எழுதுவீங்க. இதுதான் உங்களுடைய சாதனை, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனை. ஆனால் எம்பிபிஎஸ் கலந்தாய்வு வந்து இனிமேல் மத்திய அரசு நேரடியாக வந்து நடத்த போகுது, மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்து இனிமேல் மத்திய அரசு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி? திமுகவினுடைய முன்னாள் ஒரு அமைச்சர் வந்து ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறார், பத்திரிகை நண்பர்கள் அவர் பேட்டியில் சொல்கிறார், நாங்கள் எப்படி மெடிக்கல் கவுன்சில் கொடுப்போம் அப்படின்னா நாங்களாகவே ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டை எடுத்துக்குவோம். ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஆன் ரெக்கார்டு சொன்னது, திமுகவில் யாருக்காவது தைரியம் இருந்தால் நான் சொன்னதை பொய்யும் நீங்கள் நிறுவுவீங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டை இன்ஃபார்மலாக கவர்மெண்ட்லேருந்து வாங்கிக்குவோம். எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 100% அந்த குழந்தைங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமோ அந்த குழந்தைங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சி போயிடுவாங்க. அந்த குழந்தை சீட்டு மாதிரி போனதுக்கப்புறம் எம்டியான சீட்டை நாங்கள் விற்றுருவோம் வெளியே. இதுதான் எங்கள் டெக்னிக்கல். அதனால தான் திமுக காரங்க குறிப்பாக 2006-11 ஆட்சியில் மிக அதிகமாக தனியார் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலே திறக்கப்பட்டது. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மெடிக்கல் அட்மிஷனே ஒரு ஷேம், அது ஒரு ஸ்கேம், அது ஒரு ஃபிக்ஸிங், அது ஒரு ஊழல் நிறைந்த ஒரு கவுன்சிலிங். இந்த செட்டிங்கெல்லாம் இது ஆற்காடு வீராசாமி அவர்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. கலைஞர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார். கலைஞர் என்னைய போய் ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியினுடைய தலைவர்களை பார்க்க சொல்லுவாங்க, நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு. அதனால் இந்தியாவை பொறுத்தவரை எல்லா கவுன்சிலிங்கும் சென்ட்ரலைஸ்டாக எந்தவித ஊழலும் இல்லாமல் ஒரு ஏழை தாயினுடைய மகனும் விவசாயினுடைய மகனும் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் நீட்டு கொண்டு வந்திருக்கும். இதில் எந்தவித தவறும் கிடையாது. அப்படி திமுக நீங்கள் தவறுனா ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொன்னதை நீங்கள் உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்களா? கலைஞர் அவர்களும் ஆற்காடு வீராசாமி அவர்களும் இணைந்து ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியோடு செட்டிங் போட்டு கவுன்சிலிங் சிஸ்டத்தையே கேம் பண்ணாங்க, அதை திமுக ஏற்றுக்கிறீங்களா? அதனால் தயவு செஞ்சு திமுகலாம் கவுன்சிலிங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் திமுகவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில் தலைமை வந்து அதிமுக தான், 25 சீட்டு கேட்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற முடியாது, அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அதிமுகவில் ஜெயக்குமார் செம்மலை போன்றவர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நான் பார்க்குறேன்? அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை மிக தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி 39 சீட்லையும் ஜெயிக்கணும், மினிமம் 25 நாம் ஜெயிச்சு போகணும். நாம் தெளிவாக இருக்கின்றோம், கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 39 சீட்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 ஜெயிச்சு போக போகிறோம். யார் எப்படி நிற்கிறாங்க அதுக்காக நேரம் இருக்குது, காலம் இருக்குது, வருகின்ற காலத்தில் அதை பற்றி பேசுவாங்க. தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுத்துக்கலாம். இது வந்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா சரியாக இருக்காது. அதுக்காக நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவோம். நம்மளுடைய கோல் என்ன? 39+1 40 சீட்டையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சு 2024 பிரதமர் அவர்கள் பெறப்போகின்ற 400 MPக்களில் நாமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசை. 4 நமதே 40 நமதே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு சேலம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு. திமுகவினர் எல்லாருமே சமூக வலைதளங்களை இழந்துக்கோங்க, தயாரா இருங்க தேர்தலுக்கு அப்படிங்கிறாரு. என்ன பண்ணல தான் தேர்தலுக்கு வாங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக தோக்க போறோம்னு தெரியும். ஆளுங்கட்சி இந்த அளவுக்கு பேனிக்காய் எங்கேயும் பார்த்தது கிடையாது. 2 ஆண்டுகளில் பேனிக் ஆயிட்டாங்க.
மக்களுடைய அவப்பெயரை இந்த அளவுக்கு எந்த ஒரு ஆட்சியும் தமிழக வரலாற்றில் இரண்டு ஆண்டுல சம்பாதிக்கல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அமித்ஷாஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு சொன்னோடனே காய்ச்சலும் ஜுரமும் வந்துவிட்டது. அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போல, அதனால் இங்கிருந்து ஓடிப்போய் சேலத்தில் எங்கேயோ மைக் எடுத்து அங்கிருந்து பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து அமித்ஷாஜி வரும்போது பவரை ஆஃப் பண்ணிட்டாங்க, அந்தளவுக்கு பயம். அதுவும் சேலத்தில் போய் இன்னொரு ஊரில் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து வந்து டைலாகு சபதம் எல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டோம். திரும்ப நான் இன்னைக்கு ஒசூர் பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு சில கேள்விகளை வைத்திருக்கின்றேன், அதற்கும் நீங்கள் பதில் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கடைசி கேள்வி, சத்தமாக கேளுங்க. அதாவது தமிழகத்திலே 11 மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு முழு முழு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில் எங்கேயுமே மருத்துவக் கல்லூரி 11 ஒரே நேரத்தில் திறக்கல, தமிழகத்தில் திறந்திருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 9 வருஷத்தில் மருத்துவ சீட் என்பது இரட்டிப்பு பண்ணியிருக்கோம். அதாவது 67 ஆண்டுகள் எவ்வளோ சீட் இருந்துச்சோ இன்றைக்கி புள்ளி வரும், நான் சாயந்தரம் சொல்கிறேன், நீங்கள் மீட்டிங்கில் பாருங்கள். 9 வருஷத்தில் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை டபுள் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளவு குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள், விவசாயிகளுடைய குழந்தைகள், ஏழை தாய்மார்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ சீட் கிடைக்குது. கவுன்சிலிங்கை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம், நீட்டை கொண்டு வந்திருக்கோம், மருத்துவத்துறையில் பலவிதமான சாதனைகளை செய்திருக்கின்றோம். 220 கோடி பேர்த்துக்கு ஊசி போட்டிருக்கோம்னா நம்முடைய மருத்துவ கட்டமைப்புக்கான சாதனை. எய்ம்ஸ் 2026 மார்ச்சில் திறக்கப்படும். சரி, நீங்கள் ஜப்பான் போனீங்க, முதலமைச்சர் கேட்குறேன், ஜிக்காவோட பேசிட்டு வந்தீங்களா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜிக்கா பணம் கொடுத்து அந்த பணத்தில் நாம் வந்து மதுரையில் எய்ம்ஸ் கட்டுறோம். நீங்கள் இவ்வளவு தூரம் ஜப்பானுக்கு போனீங்களே, இங்கே எய்ம்ஸ் வர வேண்டும் என்று உங்களுக்கும் அக்கறை இருந்தால் ஜப்பானில் ஜிக்காவினுடைய அதிபர்களை பார்த்து, சார் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு 2026 மார்ச்சில் நம்ம எய்ம்ஸ் கட்டுறோம், அதை வேகப்படுத்தலாமான்னு. ஓ, அத்தனை கோட்டு மாற்றினீங்க, எனக்கு தெரிஞ்சு 21 கோட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 21 கோட்டு 21 டை, இது வந்து அமெரிக்க அதிபரே போட மாட்டாங்க. 21 கோட்டு 7 நாள், காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று. முதலமைச்சர் அவர்கள் 21 கோட்டு போட்டுட்டு போனீங்க, கோட்டு சூட்டு. ஜப்பான் வரைக்கும் போனீங்க, ஜிக்கா அங்கேயே இருக்குது, டோக்கியோவில் இருக்குது. இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி கூட போகிறாங்க, ஜிக்காவை கூப்பிட்டு மத்திய அரசு 2026 மார்ச்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் உள்ளே இறங்குறோம், நாங்களும் உள்ளே வர்றோம், அதை 2025 மார்ச்சுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பண்ணலாமா, நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்களா? இதுவரைக்கும் மாநில அரசு நாங்கள் என்ன செய்யணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? எது அவங்களுக்கு எய்ம்ஸே வேண்டாம். எய்ம்ஸ் வந்தால் அவங்களுடைய தனியார் மருத்துவமனைகள் பாதிக்கும். அதனால் முதலமைச்சருக்கு திரும்ப நான் கேள்வி வைக்கிறேன், ஜப்பான் வரைக்கும் போனீங்க, ஜிக்காவை பார்த்தீங்களா? நீ இவ்வளோ தூரம் கோட் சூட் போட்டு போனதுக்கு ஜிக்காவை பார்த்து போயிட்டு 3000 கோடி ரூபா வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க ஜப்பான் சிங்கப்பூர் சுற்றிட்டு. யோகி ஆதித்யநாத்தினுடைய 2 IAS ஆஃபீஸர் ஜனவரியில் சென்னை வந்து 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலேருந்து யூபிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கப்படணும். யூபியிலேருந்து இண்டஸ்ட்ரிங்கை வந்து 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கனா வெக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் ஜப்பான் ட்ராமா பண்ணி 3,000 கோடி ரூபாய், அதுவும் வராது. ஏன்னா இங்கே நீங்கள் துபாயெல்லாம் போனீங்க, என்ன வந்துச்சு? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு முன்பு கண்ணாடி பார்த்து பேசுனது, பழைய பாஜக இல்லை. கேள்விக்கு கேள்வி பதிலும் வரும், அதற்கு அடுத்த கேள்வியும் வரும்.